Question number 6. The demand and supply functions are given by d of x equal to this one and s of x equal to next one. Or under perfect competition. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் perfect competition அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். எது டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் தென் சப்ளை ஃபங்க்ஷனையும் ஈக்குவல் பண்ணணும். இதை கூட நம்ம எப்படி எழுதிருந்தோம், டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல டின்னு யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஸோ நவ் வி ஈக்குவேட் போத் ஸோ தட் டி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் டி ஆஃப் எக்ஸ் இஸ் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்டு பிளஸ் 4. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேத்ஸில் ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த சைடு வி இட் ரிமைன்ஸ் சேம். இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 16 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர். தென் இங்கே மைனஸ் 16 ப்ளஸ் 4 அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. யூ டேக் 3 காமன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ இங்கே வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வரப்போ வி டேக் ஒன்லி ப்ளஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் வந்து நாட் வேலிட். ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கு. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஓ இங்கே வந்து 4, சாரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா இந்த இடத்துல என்ன வரும், 2 தானே வரும். ஸோ இந்த இடத்துல 2. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 6th கொஸ்டின்ல. ஸோ 6th இங்கே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அண்ட் வி சீ த செகண்ட் ஒன். நவ் யூ சி கொஸ்டின் நம்பர் 7. த மார்ஜினல் ரெவன்யூ. மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னா என்ன வரும், எம்ஆர் இல்லையா. தென் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா எம்சி. இப்போ தான் நம்ம போன சம்ல கூட பார்த்தோம். தென் ஆஃப் ஏ கம்பெனி ஆர் எம்ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. தென் எம்சி இட் இஸ் கிவன் வேர் எக்ஸ் இஸ் த ப்ராடக்ட். தென் த ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம ஒரு சம்ல பார்த்தோம். இதுக்கு வந்து தமிழ் மீடிய கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஹியர் கொஸ்டின் நம்பர் 7. ஒரு நிறுவனத்தின் இறுதிநிலை வருவாய், இதுதான் எம்ஆர் சொன்னோம். தென் இறுதிநிலை செலவு, இது வந்து எம்சி அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டுமே கொடுத்துருக்கு. எக்ஸ் என்பது உற்பத்தி எனில் இதோடைய சார்பை கண்டுபிடி, லாப சார்பை கண்டுபிடிக்கு. ஸோ லாப சார்பு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் இதுக்குரிய ஃபார்ம்டா ஹியர் கொஸ்டின் நம்பர் 7 இல்லையா. ஸோ பி ஈக்குவல் டு எம்ஆர் மைனஸ் எம்சி. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் இது நாம் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் கிவன் எம்ஆர், எம்ஆர் ஈக்குவல் டு எம்ஆர் என்ன இருக்கு, கொஸ்டின் நம்பர் 7 இல்லையா. ஸோ 30 மைனஸ் 6x. ஸோ 30 மைனஸ் 6x மைனஸ் எம்சி இஸ் வாட், மைனஸ் மைனஸ் 24 ப்ளஸ் 3x. ஸோ மைனஸ் 24 ப்ளஸ் 3x. இப்போ இதில் நமக்கு 30 மைனஸ் 6x மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 24 மைனஸ் 34. ஸோ தட் இங்கே 30 மைனஸ் 6x இங்கே மைனஸ் 10. ஸோ 20 மைனஸ் 6x கரெக்டா, சாரி இந்த இடத்துல 3x நல்லா இருக்கு இல்லையா. நான் வந்து 34 எழுதிட்டேன், அப்போ இந்த இடத்துல 3x எழுதிக்கேன். அப்போ இது இது ஆட் பண்ண என்ன வரும், 54 இல்லையா. இந்த ஸ்டெப் அப்படியே அடிச்சிடுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 54 மைனஸ் 9x. இந்த இடத்துல நம்ம என்ன பிகின் பண்ணியிருந்தோம், பி ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ பி ஈக்குவல் டு 54 மைனஸ்
9 yes the integral beginning la potradala inga integral potte varanum over step liyum indathu inga paravala index la potukalam so integral inga vande dx so 54x minus 9 x squared by 2 இது இன்டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படிங்கறனால கண்டிப்பா மறக்காம k வந்து போடணும் நவ வி செக் தி ஆன்சர் ஃபார் திஸ் சோ ஃபார் தி 7th ஒன் 54x minus 9x squared by 2 பார்த்தா இது இதையும் பார்த்தா சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆப்ஷன் d தான் கரெக்டானது ஏன் அப்படின்னா இந்த k வந்து கண்டிப்பா வேணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்டெஃபினிட் ஆர்டி சாரி இன்டெக்ரலில் கே வந்து கண்டிப்பாக தேவை தேங்க்யூ